ஆனின் சந்நிதியில் தோன்றிய படைப்பில் இந்த பிரம்மாண்டமான நான் பொய்யானாலும் நானின் மிகச்சிறந்த படைப்பு என் குருசாமி நானின் மிகச்சிறந்த படைப்பு என் குருசாமி நான் அசைந்தால் அசையும் உலகமெல்லாம் என்று உலகுக்கு எடுத்து காட்ட மனித உருவெடுத்து வந்த என் சாமி நீ இன்றி நான் நிற்க தகுமோ இப்பிறப்பு என் சாமி உள் நிற்க நீ கொடுத்த பார்வை திறன் நீயாக்கி துறவு சொன்ன பாவி எங்கே உள்ளங்கை கனியாக பார்வை ஒன்றை மட்டும் பதித்திட்ட என் சுவாமி எங்கே கோடி மத யானை நானாக உருவெடுத்து வந்தாலும் ஆளுறக்க அங்குசம் ஒன்றை காட்டியே அடக்கிடுமே என் சுவாமி கத்தி கதறினும் கொட்டி கொடிப்பினும் தன்னை பார்க்கும் புத்தி கேட்பவனை குத்தி குதறிவிடும் என் சுவாமி தானின் சந்நிதியில் பிறப்பெடுத்து மறைத்திடுமே பிரம்மாண்ட நானாக மாயை என் சாமி சந்நிதியில் கரைந்திடுமே தான் தானாய் ஒளிர்ந்திடுமே கால் கடுக்க திரிந்தாலும் கோடி நூல் படித்தாலும் நானகந்தை வளர்ந்திடுமே உணர்ந்த என் சாமி ஒருவர் இருக்க உள் பார்வை கூறாகும் தான் தானாய் விளங்கிடுமே நான் ஒன்று தனியாக இருப்பது போல் நாம் அதனை கையாள வருவது போல் வேஷம் போட்டு கூத்தாடும் நம் கதையை ஆளுறக்க சாட்டை கொண்டு அடித்திடுமே என் சாமி நானும் இல்லை நாமும் இல்லை என்று கதறி கிழிந்து தொங்கிடுமே என் சாமி பார்வை முன்னே முயற்சி தன் கூலி தரும் என்று சொல்லி நம்மை மரத்து கிடக்கும்படி செய்தவர் கோடி உண்டு முயற்சிப்பவன் எவன் உண்டு அவனையும் உண்ட ஒரு தானும் இங்கு உண்டு என்று சொன்ன கோடியிலே ஒருவன் என் சாமி என்னை கடைந்த குருவே என்னை ததும்பி வந்த சொல்லாலும் பாதம் படைக்கிறேன் என் சாமி ஆளுறக்க மணியோசை அலரட்டும் உன் சத் சங்கு உலகமெல்லாம் ஒலிக்கட்டும் உன்னே நான் கற்பூரமாயறியட்டும் சத்திய யுகம் பிறக்கட்டும் சாமியே சரணம் சாமியே சரணம் சாமியே சரணம் கொஞ்சம் மொரட்டு பக்தியா இருக்கோ சாமி மேல கிழிச்சு தொங்க விடு அடிச்சு துவச்சிருவேன் வயலட்டா இருக்கே அங்கங்க தெரிக்குதுங்க ஐயா உணர்வு உணர்ந்த உணர்வு தெரிக்குது அங்க
அன்னைக்கு ஒரு நாள் ஒரு எழுதினார் இல்லைங்களா, தாய்மணவன் முன்னாடி கூட ஒரு சிங்கிள் எழுதினார்னு நினைக்கிறேன், நான் ஓடிடுவேன் அம்மாவா பிடிச்சாங்க நான் ஓட்டப்பிடிக்க வேண்டும் அப்படின்றது அருமையா. அதாவது ரெண்டு சைடும் வந்து இது பர்ஃபெக்ட் வழிமுறைக்கு லௌகீக வாழ்க்கைக்கும். ஏன்னா நீங்க எப்ப பாரு வந்து உங்களுடைய எண்ணுபவனையும் உங்களுடைய நினைப்பவனையும் உங்களுடைய உணர்ச்சி மயமா இருக்கிறவன் பக்கத்திலேயே நீங்க நிக்கிறீங்கனாலே அறிவே இந்த பிரபஞ்சத்தினுடைய அறிவு சாரம் அங்கதான் உற்பத்தி ஆகுது. அங்க நிக்கும் போது நீங்க வந்து ஒரு குடும்பத்துல ஒருத்தரை வந்து நீங்க வந்து கெடுக்க முடியாது, உங்களால தீவினை நடக்காது, உங்களால கெடுதல் நடக்காது. அதாவது இதை விட ஒரு குளோரியஸ் பிளேஸ் ஒண்ணுமே இருக்காது. அப்பேற்பட்ட இடத்துல நிற்கிறோம், லௌகீக வாழ்க்கை வந்து மெளிரும். அப்புறம் பொருள் அது, ஏன்னா இந்த கூடு வந்து என்னைக்கோ டிக்கெட் வாங்க போகுது. நிக்க வேண்டிய இடம் அந்த அந்த இடம் தான் கர்ப்பகிரகம். இதை தவிர வேறொரு பெரிதொரு இடம் இல்லை. அதுல இருந்துட்டே இருக்கிறதுனாலதான் வந்து அதை வந்து அதுவாவே அதுவானால் அதுவாவார் அதுவே சொல்லும் பொருளேதான். ஒரு சத்தியம், பரம சத்தியம், சத்திய பொருள். இதெல்லாம் சும்மா நேமோட நம்ம அந்த உணர்ச்சி மயமா ஆளு உள்ள புத்தியில இருக்கிறதுன்றது வந்து பெரிய டிராபிக் ஜாம். நம்ம வர தலைமுறைகளுக்கும் இங்க வாழற பூமியில வாழ இனிமே பிறக்க போற குழந்தைகளும் ஏற்கனவே பிறந்திருக்கிறவங்களும் அத்தனை பேருக்கும் இது வந்து போகணும். நம்ம வந்து இதுல எந்த மதத்தையும் கொண்டு வரல, எந்த மொழியையும் கொண்டு வரல, எந்த இனத்தையும் கொண்டு வரல. சிம்பிளி நானுன்றது ஒன்றும் ஆழ்ந்த உறக்கத்துல இல்லை. ஒரு மாட்டுக்கிட்ட இல்ல, நாய்கிட்ட இல்ல, பசுகிட்ட இல்ல, எல்லா அஞ்சறிவு ஜீவர்கள் வரைக்கும் எதுவும் கிடையாது, எங்கேயும் கிடையாது. ஆறாவது அறிவா இவன் எழுந்துகிட்டு இவன் அடிக்கிற லூட்டி பாருங்க, இவன் மத்தரம் பண்ற சேட்டை பாருங்க, நானே எனக்குன்னு ஃபுல்லா புத்தியில வச்சுட்டு இருக்கான் உடைமைகளை. அதுவும் ராத்திரி எப்படி போறான் தூங்க போறான்னே தெரியல. இவ்வளவு டிராபிக் ஜாம் அடிச்சுக்கிட்டு அவனுக்கு எப்படிதான் தூக்கம் கூட வருது தெரியல. சோ இவ்வளவே தான் ஞானம்ன்றது. இவ்வளவு இது இருக்கா, இது இருக்கா, அதை பார்த்தா அது வீரியம் குறையும். வீரியம் குறைஞ்சா நல்லது, நிறைய ஸ்பேஸ் இருக்கும். ஏன்னா எந்த இடத்தில் வாழ்க்கை சுவைக்கப்படுகிறதுன்னு பாத்தீங்கன்னா, சாப்பாடு எந்த இடத்தில் சுவைக்கப்படுகிறது, நாக்கில் சுவைக்கப்படுகிறது. சப்போஸ் வந்து நம்மளுக்கு வந்து எல்லா சாப்பாடையும் நேரம் எங்க உங்க உடம்பு உயிர் வாழணுமோ அந்த இடத்துக்கு நேரம் ஒரு பைப்பை விட்டு சுரி விட்டா வாழற திருப்தி இருக்குமா உங்களுக்கு? வாழ்ந்து அனுபவிக்கிறது என்ன, சாப்பிட்டு அனுபவிக்கிறது தானே. நாக்கு வழியா போற கவளங்கவளமா எவ்வளவோ நூறு வயசு வாழ்ந்தா கூட நூறு வயசும் மூணு வேளை நாலு வேளை ஆறு வேளை விதவிதமா சாப்பிட்டு அவ்வளோண்டு நாக்கு வழியா போச்சுன்னா முழுசா வாழ்ந்த திருப்தி, சாப்பிட்ட திருப்தி, ரசிச்ச திருப்தி எல்லாம் வருது. அதே போல உள்ளுக்குள்ள நான் உதிக்கிற இடத்துலையும் என்னுடைய குரூப் உதிக்கிற இடத்துலையும் பக்கத்துல நின்றாதாங்க ஆனந்தம் நிக்கணும். இவைகள் இல்லாம போகும் மெய்ப்பொருள் இருக்கும். அவ்வளவே 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 சிம்பிள், இவ்வளவுதான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. இவ்வளவுதான் ஆனந்தம், ஆனந்தம், ஆனந்தம். சொல்ற மாதிரி எக்ஸாமுக்கு தயாரா இருக்கிற குழந்தை மாதிரி இருக்கேன். இந்த கூடு பொய் கூடு, இதை வச்சுக்கிட்டு நானுன்னு நான் நினைக்க விடுறது இல்லை, உணர்ச்சி மயமா இருக்க விடுறது இல்லை, அனுபவிக்கிறவனா இருக்கிறது இல்லை. காலம் தேசத்தை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு, யாரையும் கண்ணு எடுத்து வந்து ஜட்ஜ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது எதனால ஐயோ இப்படி கழிச்சுக்கிட்டு இருக்கோம் நம்போ? இதுதான் உண்மை. இதுக்கு மெயின் உண்மை ஒன்றும் கிடையாது. என்ன ஆர்குமெண்ட் போட்டோம் அதுதான் அவ்வளவே. இப்ப வந்து சகஜமாக வெறுமனே ஒன்றுமே எதையும் வைத்துக் கொள்ளாது அப்படியே ஆட்படுங்கள். அது என்ன பண்றதோ அது பண்ணிக்கிட்டோம். அவ்வளவுதான் வாழ்க்கை.